Good evening, students. Number in the ninth science la pathin rukar the 17th lesson ana vilangulagam, animal world abdingra lesson than number pathin rukko. Last class la number enna session la patho abdin sonna fullume kuriyude eligal abdingra togudila enna nala patho neerla vaadarudhu nannirla vaadarakudiya pala cellalana. எனது குழி உடலிகள் டாபிக்ஸ் பார்த்தோம். அதனுடைய உடலமைப்பு எப்படி இருக்கும், மூன்று வகையான அடுக்கா ரெண்டு வகையான அடுக்கா, அதனுடைய உடல்ல உடற்குழி இருக்கா, என்ன முறையில சுவாசம், அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தோம். நெக்ஸ்ட் அதற்குண்டான அடுத்த தொகுதினா தட்டை புழுக்கள். தட்டை புழுக்கள் சொன்னா என்ன மாதிரி சமச்சீர், இரு சமச்சீர் கொண்டது, மூன்று அடுக்கு உள்ளானது, உடற்குழி இல்லாதது, இது ஒட்டுண்ணி வகை சார்ந்தது. ஒட்டுண்ணினா அடுத்த உடம்புல ஒட்டி நம்ம வாழ்வோம் பார்த்தோம். அது வந்து என்ன செல சிறப்பு அப்படின்னு சொன்னா கழிவு நீக்கம் வந்து சிறப்பு வாய்ந்த தொடர் செல்லால இருக்கும். என்ன தட்டை புழுக்கள்ல ஸ்பெஷாலிட்டின்னா ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே இதுல உயிரியா இருக்கிறது தான். எடுத்துக்காட்டு கல்லீரல் புழு, நாடா புழு. அடுத்தது நெமட்டோடா, உருளை புழு அப்படிங்கறது பார்த்தோம். இதுலயுமே ரெண்டு பக்க சமச்சீர், மூவடுக்கு இருக்கும், பொய்யான உடற்குழி உள்ள ஒரு அமைப்பு அதுல இருக்கும். தனித்தும் இருக்கும், ஒட்டுண்ணியாவும் இருக்கும். வடிவமே நமக்கு உருளை புழு அப்படிங்கும் போது அது உருளையா இருக்கும் அப்படிங்கறது தெரியும். ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கும், அதுக்கு செக்மெண்ட்ஸ் கிடையாது, கண்டங்கள் மேல கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யானைக்கால் நோய், அஸ்டாரிசஸ் அப்படிங்கிற நோயை நமக்கு கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வளைதசை புழுக்கள், அனலிடா அப்படிங்கிற டாபிக்ஸ். இதுலயும் இருபக்க சமச்சீர், மூவடுக்கு, உண்மையான உடற்குழி. நம்ம பார்த்தது ஒவ்வொன்னா அடுத்தடுத்துதான், உடற்குழி இல்லாதது பொய்யான உடற்குழி, உண்மையான உடற்குழி குழி இருக்கிற புழுக்கள் தான் வளைதசை புழுக்கள் அப்படின்னு சொல்றோம். இதுதான் என்னது, உறுப்பு மண்டலங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் முதன் முதல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு உயிரினமா இந்த வளைதசை புழுக்கள் இருக்கு. எப்படி இருக்கும்னு கேட்டா மேல கண்டமும் இருக்கும், வளையம் போன்ற அமைப்பும் இருக்கும். இதுக்கு அனுலி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. என்னன்னா கியூட்டிக்கள் இருக்கு. இடப்பெயர்ச்சி வந்து இது சீட்டாக்கள் மூலமாவும், பாரபோடியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாவும் இது நகருதுன்னு பார்த்தோம். இருபால் ஒரு பால் உயிரியாவும் இருக்கும். எடுத்துக்காட்டு மண்புழு அட்டை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கணுக்காளிகள் அப்படிங்கிறது ஆர்த்தோபோடா அப்படிங்கிறது. இதுதான் ஒரு மிகப்பெரிய தொகுதி. ஏன்னா ரெண்டு பக்க சமச்சீர், மூன்று அடுத்து உண்மையான உடற்குழி இருக்கக்கூடியது. ஒவ்வொரு கண்டமும் ஒரு ஜோடி கால்களை இருக்கும். என்னென்ன உதாரணம் பார்த்தோம்னா பூரான், அடுத்தது மரவட்டை அப்படிங்கிற விலங்குகள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது நம்ம வந்து முட்தோலிகள். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். எகைனோடெர்மேட்டா, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா எகைனோடெர்மேட்டோ அப்படிம்போ. முட்தோலிகள் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா கடல்ல தான் இருக்கும். எங்க இருக்கும், கடல்ல இருக்கும். இதுக்கும் என்ன இருக்கும், மூன்று அடுக்குகள் கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு, என்னது மூன்று அடுக்குன்னு சொல்லும் போது வெளியடுக்கு இருக்கு, நடு அடுக்கு இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய அக அடுக்கு, புற அடுக்கு, மூன்று அடுக்குகளுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடியது. உறுப்பு மண்டலங்களோட தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே டெவலப்டு அனிமல்ஸ், ஃபுல்லுமே வளர்ந்து கொள்ளக்கூடியதும் போது தனித்தனியா அதனுடைய உறுப்புல வந்து என்ன இருக்கு, உடல்ல உறுப்பு மண்டலங்கள் தனித்தனியா இருக்கும். உண்மையான உடற்குழி உள்ள ஒரு இன உயிரினம் தான் இந்த முட்தோலிகள் அப்படிங்கிறது. இதுக்கு ரெண்டு வகையிலும் இருக்கு, இருபக்க சமச்சீரும் இருக்கு, ஆற சமச்சீரும் இருக்கு. எப்படின்னு கேட்டோம்னா சின்ன உயிரி ஆரம்ப ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும், இருபக்க சமச்சீரா இருக்கும். அடுத்தது நல்ல ஒரு டெவலப்டு வளர்ந்த ஒரு உயிரியா, முதிர்ந்த உயிரியா மாறும்போது அதற்கு ஆற சமச்சீரா மாறிடும். லார்வா ஸ்டேஜ்ல, லார்வா ஸ்டேஜ்னா சின்ன குழந்தையா இருக்கிற ஸ்டேஜ்ல அது இருபக்க சமச்சீர் அமைப்போடையதான் இருக்கும். அது நல்லா வளர்ந்த உயிரியா மாறினதுக்கு அப்புறமா ஆற சமச்சீருக்கு மாறிடும். இது சிறப்பு பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே சிறப்பு பண்புகள்னு இருக்கு. எப்படி இருபால் உயிரி நம்ம சொல்றோம்ல, அதே போல முட்தோலிகளுடைய சிறப்பு பண்ணா அதனுடைய வாஸ்குலார் அமைப்பு. வாஸ்குலார் அப்படிங்கிறது என்னது, தண்டு உள்ள ஃபுல்லுமே அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்பு தண்ணியிலேயே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கும். திரவத்தினாலான வாஸ்குலர் அமைப்பு அப்படிங்கிறது தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது என்னது, டியூப் ஃபீட், குழாய் மூலம் தான் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து நகர்ந்து போகும். ஏன்னா இடப்பெயர்ச்சிங்கிறது முக்கியமான விஷயம், ஒவ்வொன்றுக்குமே நகர்ந்து போறதா ஊந்து போறதா எப்படியும் தனித்தனியா இருக்கு அப்படிங்கிறது தான். சரியா, சோ இதுதான் முட்தோலிகள் பத்தின டீடைல்ஸ். என்ன நம்ம, நான் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அதனுடைய அடுக்குகள் என்ன, என்ன சமச்சீர், எங்கு வாழும், அதனுடைய உடற்குழி இருக்கா, என்ன சிறப்பு பண்புகள் என்ன, இது மட்டும்தான். அஞ்சு பாயிண்ட் ஒவ்வொன்றுக்குமே தெரிஞ்சா போறோம் அதற்குண்டானது.
கடலில் வாழக்கூடியது, நன்னீர்ல இருக்கும் கடல் நீர்ல இருக்கும் எல்லா வகையான இடத்துலயுமே தண்ணீர்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் முத்தோலிகள் எகேனோ டெர்மேட்டா அப்படிங்கிற ஒரு தொகுதி. மூன்று அடுக்குகள் கொண்ட ஒரு உயிரி தான் இது. உறுப்பு மண்டல கட்டமைப்பு எல்லாமே இருக்கும். இது ஒவ்வொன்னா நீங்க சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் கம் டு 5 பாயிண்ட்ஸ் ஆர் 6 பாயிண்ட்ஸ். திஸ் இஸ் இனஃப் ஃபார் 3 ஆர் 5 மார்க்ஸ்க்கே இது இனஃப். நமக்கு வந்து நம்ம டயக்ராம் டிரா பண்ணிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலே போதுமான அளவு தான். உண்மையான உடற்குழியான அமைப்பு கொண்டதுதான் முத்தோலிகள் அப்படிங்கிறது. இளம் உயிரியில அதற்கு இருபக்க சமச்சீராக இருக்கும். முதிர்ந்த உயிரில பார்க்கும்போது அரசமச்சீர். அப்ப இரண்டு வகையான சமச்சீர் அமைப்பு கொண்ட ஒரு சிறப்பு பண்பு இந்த முத்தோலிகளுக்கு இருக்கு. அடுத்த சிறப்பு பண்புன்னா திரவத்தினாலான வாஸ்குலர் சிஸ்டம், வாஸ்குலர் அமைப்பு, வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா டியூப் ஃபீட், சின்ன சின்ன குழல் மூலமா நகுந்து நகுந்து அப்படி போயிடுங்கிறது. எக்ஸாம்பிள் நட்சத்திர மீன் அப்படிங்கிறது. ரெண்டாவது கடல் குப்பி, ஸ்டார் ஃபிஷ் பார்த்துருக்கீங்க இல்லையா? நட்சத்திரம் அப்படின்னாலே இதுதான் இல்லையா, ஸ்டார் அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம். இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா புறச்சட்டகம், வெளிப்புற முட்கள், நுண்ணிட்டிக்கு. இந்த மூன்று அமைப்பு வெளியில இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னென்னு கேட்டீங்கன்னா புறச்சட்டகம் கால்சியம் தகடனால இருக்கும், ஃபுல்லுமே அந்த மாதிரியான ஷேப்ல இருக்கும். மேல வெளிப்புறத்துல முட்கள் போன்ற அமைப்புகள் இருக்கும். அதுதான் என்னது ஸ்பிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முட்கள்ங்கிறது சின்ன சின்ன இடுக்கி போல. ஏன்னா அந்த மாதிரியான தகவமைப்பு இருந்தாதான் அது என்ன பண்ணும், நகர்றதுக்கும் அது உணவு தயாரிக்கிறதுக்கும் வாடுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடியது. பெடிசிலேரியா அப்படிங்கிற சின்ன இடுக்கி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இது மூன்றுமே இதன் உடலில் இருக்கக்கூடிய மேற்புற அமைப்புல இருக்கக்கூடிய சிறப்பம்சம். என்னன்னு கேட்டீங்கன்னா மேல புறச்சட்டம் இருக்கும், கால்சியம்னால இருக்கிறது. கால்சியம்னாலே என்னது ஸ்ட்ராங், ஸ்டார் ஃபிஷ்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு அனிமலா இருக்கும். நம்ம நத்தை அப்படி மரவட்டை பாக்குற மாதிரி மேல இருக்காது. கால்சியம் நம்மளுடைய பல்லு எதனால ஆனது, இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் பல்லு. ஏன்னா நீங்க எவ்வளோ ஒரு கடினமான பொருளை கடிச்சு சாப்பிட்டாலும் என்ன பண்ண முடியுது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா. ஸோ கால்சியம் கண்டென்ட்னா போனு அண்ட் தென் டீத்து, இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிற உணவு. அதே போல கால்சியத்தினாலான தகடுங்கும் போது மேற்புற அமைப்பு, உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு அதுக்கு இருக்கும். வெளிப்புறத்துல முட்கள் இருக்கும், மேல எதுவும் தாக்காதபடி பாத்துக்கிறதுக்கு. நுண் இடுக்கி அப்படிங்கிறது சின்ன 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 பூக்கு மாதிரி அதனுடைய அமைப்பு இருக்கும். இதுதான் முட்டோலினுடைய விளக்கம். நெக்ஸ்ட் அரைஞானிகள். அரைஞானிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னு சொன்னா மென்மையான புழு வடிவம், சின்ன ஒரு வேர்ம். அப்படி புழு அப்படின்னு சொன்னாலே என்னது ஸ்மால் வேர்ம்ஸ்னா புழு அப்படின்னு சொல்லுவோம். கண்டங்கள் இல்லது இல்லாதது. புழுக்கள்ல மேக்சிமம் என்னது ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுல எல்லாம் செக்மெண்ட்ஸ் இருக்காது. பிகாஸ் உடல சுருக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு அது என்ன நகர்ந்துட்டே போயிட்டு இருக்கும் இல்லையா. மேக்சிமம் நீங்க மண்புழுவெல்லாம் சின்ன சின்ன இப்ப மழை காலம் வந்தா வெளியில பாத்தீங்கன்னா மிதிப்படுற இடம் எல்லாம் சாதாரணமா ரொம்ப பெரிய ரோடு எல்லாம் போட்டு பக்காவா இருக்க இடத்துல வேணா பார்க்க முடியாது. சாதாரண மண்தரைகள் அந்த மாதிரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விதவித விதமான புழுக்கள் வரும். அதை ஈஸியா நம்மளால அடிக்கவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும், டக்குன்னு மூவ் ஆகி போயிட்டே இருந்துடும். வழுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுதான் மென்மையான புழு வடிவமா இருக்கிறது தான் அரைஞானிகள் அப்படிங்கிற ஒரு வகைகள். இதுக்கு செக்மெண்ட்ஸ் கிடையாது, கண்டங்கள் இல்லாதது. இருபக்க சமச்சீர், இருபக்க அற சமச்சீர் போது நமக்கு எப்படி அந்த இடத்துல சொன்னோமோ அதே மாதிரிதான் இதுலயுமே எப்படி இருக்கும், ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு மாதிரியான அது ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது ரெண்டா கட் பண்ணும்போது கரெக்டா பிடிக்கும். அப்புறம் அற சமச்சீர் அமைப்பும் இருக்கும். உடற்கிழி உள்ள ஒரு உருவம் தான் முதுகு நான் கொண்ட, முதுகு நான் இல்லாத ரெண்டு வகையும் இதுல இருக்கு. இந்த அரைநாணிகள் பார்க்கும் பொழுது முதுகு நான் இல்லாதது தண்டு வடம் சொல்றோம் இல்லையா, அந்த சென்ட்ரல் நமக்கு வந்து இருக்குல்ல வெயின்ஸ் ஃபுல்லுமே, அந்த முதுகு நான் கொண்டதும் இருக்கு இல்லாததும் இந்த வகைகள்ல இருக்கு. ரெண்டு விலங்குகளினுடைய பண்புகளுமே இதுக்கு இருக்கு, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வரும்போது என்னது இதுல இருக்கக்கூடிய பண்புகளும் இருக்கு, முதுகு நான் இல்லாத ஒரு உயிரினத்துடைய பண்புகளும் இதுக்கு இருக்கு. செவில்கள் இருக்கு அப்படின்னா, செவில் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஃபிஷ்ல பாத்திருப்பீங்க இல்லையா, நம்ம ஃபிஷ்ல பார்க்கும் போது மேல செதில் செதிலா இருக்கும் இல்லையா, அதுதான் செவில்கள் அப்படின்னு சொல்லுவோம். முதுகு நான் இதுக்கு என்ன இருக்காது, அதுக்கு இருக்காது. ஓ ஏன்னா ரெண்டு பண்புகள் இருக்கு இல்லையா, அப்ப ஒரு சில பண்புகள் இருக்கும் பொழுது அந்த ஒரு வகையான விலங்குகளுக்கு செவில்கள் இருக்கும் பொழுது முதுகு நான் இருக்காது. கசை இழையால் உணவுகளை எடுத்துக்கொள்ளும், மேல இருக்கக்கூடிய சின்ன 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 அந்த இழைகள் மூலமா உணவை எடுத்துக்கும். வலை தோண்டி
இருக்கும் ஒரு உயிரி. எடுத்துக்காட்டு பலனோவிசஸ் அல்லது ஏகான் புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பலனோவிலாசஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம், அல்லது ஏகான் புழுக்கள் அப்படிங்கிறது இதனுடைய நேமு. சோ ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய பண்புகள் இருக்கு. முதுகுனான் இருக்கக்கூடிய பண்புகளும் இருக்கு, இல்லாத பண்புகளும் இருக்கு. என்ன பண்ணும், செவில்களால என்ன இருக்கும், செவில்கள் இதற்கு உண்டு, முதுகுனான் இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான செவில் இருக்கும்போது முதுகுனான் இருக்காது. கசையுழையால உணவை எடுத்துக்கும். வலை தோண்டி மண்ணு, வலை அப்படின்னு சொன்னா மண்ணுக்குள்ள சின்னதா அப்படி பள்ள மாதிரி தோண்டி அதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி சின்ன பள்ளம் தோண்டி உள்ள இருந்துக்கும். மென்மையான வடிவம் கொண்டது, கண்டங்கள் இல்லாதது, இருபக்க அரசமச்சீர் உடற்குழிச்சோ. நீங்க சப்ஹெட்டிங்கே போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே என்னது, என்ன சமச்சீர் இருக்கிறது, உடற்குழி உண்டா இல்லையா, என்ன அமைப்பு, அதனுடைய சுவாசம் எப்படி இருக்கும், அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும், புறத்தோல் எப்படி இருக்கும், கண்டங்கள் இருக்குமா இருக்காதா, அவ்வளவுதான். இதை பற்றி நீங்க ஒவ்வொன்றுக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், முதுகு நான் உள்ளவை. இதுதான் என்னது மெயினான அடுத்த நிமிஷம் நமக்கு. ஃபுல்லுமே முதுகு நான்கிறது பின்னாடி இருக்கக்கூடிய நரம்பு, நம்மளுடைய நரம்புகள் தான் என்ன சொல்லுவோம், ஃபுல்லுமே ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது நம்மளுடைய கழுத்து பகுதியிலிருந்து மனிதனுக்கு கீழே நம்மளுடைய இடுப்பினுடைய கடைசி டெய்ல் அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சின்ன பாட்டு இருக்கும். ஆனா அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அது சின்னதா அடிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஆகும், ஃபுல்லா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான அமைப்பு தான் நமக்கு. கண்டுவடத்துல எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. பேக் போன், ஏன்னா எல்லா வகையான அதுல இருந்துதான் எல்லா இடத்துக்குமே நமக்கு கனெக்ஷன் போயிட்டு இருக்கு. சோ பேக் போன்ல நமக்கு அடிபடாம தான் நம்ம பாத்துக்கணும். அந்த மாதிரி அடிபட்டாலும் திருப்பி ரீப்ளேஸ் பண்றது, எந்த இடத்துல எங்க போனாலுமே ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்றாங்க. இந்த இடம் போது கொஞ்சம் ரிஸ்க் சொல்லுவாங்க. ஃபுல்லுமே ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப யங்ஸ்டரா இருந்தா ஈஸியா பண்ணிடலாம். மேக்சிமம் எபோவ் 40 அப்படின்னு சொன்னாலே பேக் போன் எல்லாம் பிரச்சனை வந்தா அப்பயே உங்களுக்கு என்னது ஏஜ் பார் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு, இதுக்கப்புறம் அதுலாம் ஆப்ரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம ஆக்சுவலா நீங்க வந்து அனஸ்தீஷியான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, உடல் மரத்து போறதுக்குன்னா. மெயினா ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் சொன்னா தண்டுவடத்துல கீழே நான் சொல்ற அந்த பிளேஸ்லதான் ஃபுல்லுமே ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் பண்ணினாங்கன்னா உடல் பூராவே மறத்துடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஏன்னா அங்கிருந்து எல்லா இடத்துக்குமே நமக்கு கனெக்ஷன் இருக்கு, ரத்த ஓட்டம். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த வலி தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்பைனல் கார்டு இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முதுகு நான். அதனாலதான் மெயினா நம்ம பிரிக்கிறதே முதுகு நான் உள்ளவை, முதுகு நான் இல்லாததுன்னு ரெண்டு டிவிஷன் நம்ம பிரிக்கிறோம். இப்ப நம்ம பாக்குறது தான் முதுகு நான் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்னதை சொல்லுவோம், சோர்டேட்டா அப்படின்னு சொல்றது அதனுடைய டிவிஷனை. முதுகு நான், முதுகுப்புற தண்டுவிடம், இணை செவில் அப்படின்னு சொல்லும் போது செவில் பை அப்படிங்கிறது ரெண்டு பக்கத்திலுமே இருக்கக்கூடிய ஒரு விலங்குகளா இருக்கும். இதற்கு நீண்ட ஸ்டிக் மாறி இருக்கக்கூடியது, கோல் போல அப்படின்னு சொன்னா என்னது, நீண்ட ஒரு ஸ்டிக் மாறி அதுல முதுகு நான் இருக்கும். உணவு பாதையும் நரம்பு திசுவையும் பிரிக்கிறது. ஏன்னா நமக்கு பேக்ல இருக்கிறது தான் பேக் போனு, நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறது பல சிஸ்டம்ஸ் இல்லையா, நமக்கு கூடிய செரித்தலுக்கு நடக்கிறதுக்கு குடல் சீரண உறுப்புகள், அடுத்தது நுரையீரல் எல்லாமே இருக்கு. ஸ்மால் இன்டெஸ்டைன், பிக் இன்டெஸ்டைன் இருக்கு இந்த பக்கம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீட்ரிக்கு உண்டானது இருக்கும். நெக்ஸ்ட் ஃபுல்லுமே ஒவ்வொரு மண்டலங்களும் தனித்தனியா இருக்கும். ஆனா பேக் போன்கிறது அதுதான் உணவு பாதையும் நரம்பு திசைவையும் பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த முதுகு நாண் இருக்கும். எல்லா முதுகு நாணிகளுமே என்னது, மூன்று அடுக்கு கொண்டதுதான் உடற்குழி. நமக்கு கண்டிப்பா நம்மளுடைய நமக்கு இல்ல சாரி விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே உடற்குழி இருக்கும் அப்படிங்கிறது. இத ரெண்டு டிவிஷனா மெயினா பிரிக்கலாம், முன் முதுகு நாணிகள், முதுகெலும்பு உள்ளவைகள். சரியா, ரெண்டு டிவிஷனா பிரிச்சு முன் முதுகு நாணிகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அடுத்ததுதான் ஃபுல்லா கிளியரா இருக்கக்கூடிய முதுகு நா, ஃபுல்லுமே முதுகெலும்புள்ள ஒரு டிவிஷன் உள்ள அமைப்பு கொண்ட ஒரு விலங்குகள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முன் முதுகு நாண் உள்ளவை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஃபுல்லுமே அது அதனுடைய அமைப்பு, அதனுடைய உடல்ல என்னன்னு சொன்னீங்கன்னா இது வந்து எதுக்கு, முதுகு நாண் உள்ளவைக்கு முன்னோடி. எப்படி ஒரு புழு பட்டு புழுன்னு சொன்னா சின்ன சின்னதா தலைப்புரட்டை லார்ப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்டேஜஸ். அதே போல முதுகெலும்பு உள்ளவைகளுக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் முன் முதுகு நாணுள்ளவை அப்படின்னு சொல்றோம். அது ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வால் முதுகு நாணிகள், தலை முதுகு நாணிகள் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறோம். இந்த முன் முதுகு நாணுள்ளவையும் ரெண்டு டிவிஷனு,
வால் முதுகு அப்படிங்கிறது வால்ல இருக்கக்கூடிய அந்த மூணாடுக்கும். தலை அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய முதுகு நாணாகப்பட்டது எங்க அமைந்திருக்கோ அதை பொறுத்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்கும். அதுதான் யூரோகார்டேட்டா தென் செபலோகார்டேட்டா அப்படிங்கிறது இந்த ரெண்டு டிவிஷன். அதுல துணை தொகுதி வால் முதுகு நாணிகள். வால் முதுகு நாணிகள் சொன்னா அதனுடைய துணை தொகுதி குறித்து என்னன்னு சொன்னா இது தனித்து வாழும் லார்வா ஸ்டேஜ்ல இருக்கும். சரிங்களா, லார்வாவில என்ன இருக்கும், வால்ல முதுகு நாண் இருக்கும். லார்வாங்கிறது முதிர்ச்சி ஆகாத ஒரு இளம் உயிரியை தான் நம்ம லார்வான்னு சொல்லுவோம். அப்ப தனியா வாழற லார்வால எங்க இருக்கும், வால்ல முதுகு நாண் இருக்கும். முதிர்ந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கும், இயல்புல இல்லாம தரையிலேயே சாதாரணமா ஒட்டி வளரக்கூடிய ஒரு உயிரினமா தான் அந்த உயிரினம் இருக்கும். ஒட்டுண்டிங்கும் போது எங்க வேணா இருக்கும்ல, இப்ப அட்டை எடுத்துட்டோம் எங்க இருக்கும், ஃபுல்லுமே தரையில தானே ஒட்டி ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கு. தரையிலயும் இருக்கும், மனிதனுடைய உடம்புலயும் அதுக்கப்புறம் வரும்ல. அதே போல இந்த துணை தொகுதி வால் முதுகு நாணிகள்னா லார்வா ஸ்டேஜ்ல வால்ல அதனுடைய முதுகு நாணாகப்பட்டது இருக்கும். முதிர்ந்த உயிரிகள் சாதாரணமா இல்லாம தரையிலேயே ஒட்டி அதனுடைய வாழ்க்கையை நடத்தும். உடலை சுற்றி டியூனிக் அப்படிங்கிற ஒரு கவரேஜ் இருக்கும். இதற்கு எடுத்துக்காட்டு அசிடியன் அப்படிங்கிற ஒரு உயிரினம் தான் எனது எடுத்துக்காட்டு. ஃபுல்லுமே இந்த வால் முதுகு நாணிகளுக்கு எடுத்துக்காட்டு அசிடியன் அப்படிங்கிற ஒரு உயிரினம். அடுத்தது துணை தொகுதியில தலைமுதுகு நாணிகள், வால் முதுகு நாணிகள் பார்த்தோம். நெக்ஸ்ட் தலைமுதுகு நாணிகள் செபலோ கார்கேட்டா அப்படின்னு சொன்னா என்ன உயிரினம்னா மீன் வடிவமா இருக்கும் கடல் வால் முதுகு நாணிகள். தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள் தான் என்னது இந்த மாதிரியான தலைமுதுகு நாணிகள் அமைப்பு கொண்ட இருக்கக்கூடிய விலங்குகள். முதுகுல என்ன இருக்கும், மேல பாத்திருக்கீங்களா பிஷுக்கு எல்லாமே என்ன இருக்கும், ஃபிஷ் அப்படின்னு நீங்க டிரா பண்ணீங்கன்னாலே என்ன போடுவீங்க, மேல செதில் செதிலா போட்டிருப்பீங்க இல்லையா, அதுதான் என்னது இணையற்ற துடுப்புகள் மாதிரி மேல இருக்கும். ஏன்னா அது மூலமா தான் என்ன பண்ணும், அதுல நிறைய ஒவ்வொன்றுக்கு அதனுடைய அமைப்புகளை பொறுத்து தான் செபுல்னா அதுல என்ன பண்ணும், ஃபுல்லுமே சுவாசித்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நுரையீரல் மூலமா சுவாசித்தல் நடக்கும், தொண்டையில இருந்து என்ன செய்யும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு தகவமைப்பு அதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பாடி கிரியேட்டர்ஸ் அதனுடைய ஒவ்வொரு சிஸ்டம் யூஸ் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி இருக்கும். முதுகுல நிறைய இணையற்ற துடுப்புகள் இருக்கும், தலையில இருந்து கால் வரைக்குமே இதுக்கு என்ன இருக்கும், நமக்கு இருக்கிற மாதிரியே அந்த சென்ட்ரல் நர்வ்ஸ் முதுகு நாணாகப்பட்டது இருக்கும். எடுத்துக்காட்டு ஆம்பியாக்சஸ். ஆம்பியாக்சஸ் அப்படிங்கிறது தான் என்னது தலை முதுகு நாணிகளுக்கு உண்டான எடுத்துக்காட்டு. மீன் வடிவுல கடல்வாழ் முதுகு நாணிகள் இருக்கும், முதுகுல நிறைய துடுப்புகள் இருக்கும், கால்ல இருந்து தலை வரைக்குமே என்ன இருக்கும், அதுக்கு அந்த முதுகு நாணாகப்பட்டது இருக்கும் நர்வ்ஸ். நெக்ஸ்ட் முதுகெலும்பிகள் வெர்டிபரேட்டா நம்ம பார்க்க போறது. மீதி எல்லாமே இருக்கக்கூடிய இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஒரு உதாரணங்கள் தானே சொல்றோம். முதுகு நாண் உள்ளவைன்னு கேட்டா அடுத்தது நம்ம பார்க்க போற எல்லா வகையான டிவிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய விலங்குகள் தான் வெர்டிபரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வளர்ந்த உயிரியல் அச்சு எலும்பு முதுகு எலும்பு தொடராக இருக்கும். நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரியே ஃபுல்லுமே ஸ்பைனல் கார்ட் அப்படிங்கிறது முழு நீண்ட ஒரு தொடரா கண்டிப்பா இருக்கும். இது எப்படி இருக்கும், இதுதான் மெயின் சட்டகம் அப்படின்னு சொன்னா, பிரதான சட்டகம் அப்படின்னு சொன்னா என்னது, அது சரியானபடி அழகாக அடுக்கி வைக்கக்கூடிய ஒரு அழகான அமைப்புலதான் இருக்கிறது தான் நம்ம சட்டகம் சொல்லுவோம் இல்லையா. அதுதான் பிரதானம்ங்கிறது முக்கியமான சட்டகம். நம்ம எப்படி நம்ம சொன்னோம்ல ஸ்பைனல் கார்ட் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் ஆர். சோ நம்மள மாதிரிதான் அந்த விலங்குகளுக்கும் எந்த ஒரு விலங்கு ஊர்வன போச்சா என்ன பண்ணுவீங்க, சட்டுன்னு டக்குன்னு ஒரு குச்சி எடுத்து முதுக வேகமா அடிச்சீங்கன்னா என்ன ஆகும், என்ன ஆகும், டக்குன்னு கட் ஆயிடும். ஒரு மரம் எந்த ஒரு பூச்சி இல்லாம முதுகுல அடிச்சோம் அப்படின்னு சொன்னா ரெண்டா என்ன ஆகும், அதனுடைய உயிர் உடனடியா போயிடும் இல்லையா. சோ அதற்குமே முக்கியமான ஒரு அமைப்பா தான் இந்த முதுகு நாண் அப்படிங்கிறது இருக்கும். முதுகெலும்பிகளை நம்ம ஆறு டிவிஷனா பிரிக்கலாம். சோ நம்ம இப்ப பாக்குறது வந்து வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பு உள்ளவைகள் சொல்றோம். முதுகெலும்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த வகையில இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்குமே இருக்கு, இது எசென்சியல் திங். சோ இத சிக்ஸ் டிவிஷன்ஸா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வட்ட ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய வாய். நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஷேப்பு, உதடுகள் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து நமக்கு வருது இல்லையா. எல்லா விலங்குகளுக்கும் அதே மாதிரி இருக்கா இல்லையே. முயலுக்கு பார்க்கும்போது ஒரு வகையான ஒரு வாய் அமைப்பு இருக்கும் இல்லையா. மண்புழுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு தெரியுமா, ஃபிஷ்ஷுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு, நாய்க்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அமைப்புலதான் ஒவ்வொரு என்னது மேல இருக்கக்கூடிய ஒரு
ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கு, உறுப்புகள். சோ இது வட்ட வாயுடையவை அப்படிங்கிறது தான் முதல் பிரிவு வெர்டிபிரேட்ஸ்ல நம்ம பாக்குறது. சோ வட்ட வாயுடைய உயிரிகள் தாடையற்ற முதுகெலும்புகள். தாடை நமக்கு இங்க நம்ம சொல்லுவோம் ஜா கீழே சொல்றோம் இல்லையா, பேசும்பொழுது ஃபுல்லா பல்லினுடைய பல்லு கிரிப்பா பிடிச்சுக்கிறது இல்லையா, என்ன சொல்லுவோம் நம்ம முகவாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தாவாங்கட்டான்னு. சோ அந்த பிளேஸ் தான் என்னது தாடை. சோ அது இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த இடத்துல ஷேப் அழகா வருது. இந்த ஷேப்பே இல்லைன்னா என்ன ஆகும், வாய் நமக்கும் ஹோலா தான் இருக்கும். சோ அதனாலதான் இந்த தாடையற்ற முகமா இருக்கிறதுனாலதான் வெறும் வட்ட வடிவமா இருக்கக்கூடிய வாய் இது வந்து என்னது தாடையற்ற முதுகெலும்பிகள் வகையை சார்ந்தது. தாடைகள் இருக்காது. எடுத்துக்காட்டு என்னது விலங்கு மீன் போன்ற ஒரு அமைப்புலதான் இருக்கும். வட்ட வாயுடுவை தோல் வழவழப்பா இருக்கும், செதில்கள் இருக்கும், செதில்கள் இல்லாமையும் இருக்கும். மீனின் மேல்புற ஒட்டுண்ணியா வாழுது. மீன்லயே மேல வந்து என்ன பண்ணுது புற ஒட்டுண்ணியா இந்த வகை என்னது வட்ட வாயுடைய விலங்குகள் நம்ம இருக்கு. அது எடுத்துக்காட்டு ஹாக் மீன், லாம்ப்ரே அப்படிங்கிற ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான். இதுதான் இதற்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்த முதுகெலும்பு உள்ள வகைகள்ல ஆறு வகையை பிரிக்கிறோம். வட்ட வாயுடவேன்னு சொன்னா இதுக்கு தாடை இல்லாத ஒரு முதுகெலும்பிகளா இருக்கு, அதனாலதான் அதனுடைய வாயாகப்பட்டது வட்ட வடிவுல இருக்கு. உடல் வந்து என்னது விலங்கு மீன் போன்ற ஒரு அமைப்புல இருக்கும். வாய் வட்ட வடிவமா இருக்கும், தோல் வழவழப்பா இருக்கும், செதில்கள் இல்லாமையும் இருக்கும். இது எங்க ஒட்டுண்ணியா வாழறதுன்னு கேட்டீங்கன்னா தண்ணியில இருக்கக்கூடிய மீன்கள் ஹாக் மீன் லாம்ப்ரேங்கிற மீன்களுக்கு மேல ஒட்டி இது வந்து இதனுடைய வாழ்க்கையை நடத்துறது. அடுத்தது மீன்கள்ங்கிற விஷன். ஓகே, மீன் அப்படின்னு சொன்னாலே என்னது குளிர் ரத்த பிராணிகள், தண்ணியில தானே இருக்கும், நிலத்துல வாழுமா? ஏன்னா தண்ணி தண்ணி என்ன கண்டிஷன்ல தண்ணி இருந்தாலும் இருக்கும். நம்ம கூட கொஞ்ச நேரம் தண்ணியில நீந்தலாம், குளத்துல நீந்தலாம், எப்போ சம்மர் சீசன்ல நார்மலா இருக்கும் போது நீந்தலாம். இதுவே உங்களுக்கு குளிர்காலத்திலயோ மைனஸ்ல டெம்பரேச்சர் இருந்தா நான் போய் ஸ்விம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நம்மளால போக முடியுமா? தண்ணியிலே கை வைக்க முடியாது இல்லையா. நம்மளுடைய பிரதேசத்துல ஓகே, கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ந்து கர்நாடகா பக்கம் பெங்களூர் பக்கம் போயிட்டாலே ஃபுல்லுமே எல்லாருமே எல்லாத்துக்கும் ஹாட் வாட்டர் தான், வெந்நீர் பைப் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளார ஹீட்டர் ஓடிண்டே இருக்கும், எங்க ஏசி ஓடுற மாதிரி. சோ ஏன் இப்படி சொல்றோம்னா குளிர் பிரதேசத்துல என்னைக்குமே சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வாழக்கூடியதுதான் இந்த மீன்கள்ங்கிறது. இது எப்படி இருக்கும்னா நீர்வாழ் முதுகெலும்பிகள், இதற்கு தாடைகள் இருக்கு. அடுத்தது உடல் எப்படி இருக்கும், போட்டு படகு வடிவம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தண்ணியில டிராவல் பண்றோம்னா என்னது படகு போன்ற அமைப்பு, ஏன்னா அதுதான் நீந்துறதுக்கு சௌக்கியமா ஈஸியா மூவ் ஆகக்கூடிய ஒரு ஷேப்ல இருக்கிறது தான் போட் ஷேப் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் தண்ணியில நீங்க என்ன பண்றீங்க, சாதாரணமா வேற ஏதாவது பஸ் பண்ணி விடுற அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, போட் மாதிரி தானே பண்ணி விடுறீங்க, கப்பல் பண்ணி விடுறேன்னு சொல்றீங்கல்ல. ஏன் கேட்டோம்னா அந்த ஷேப் தான் தண்ணியில அழகா நீந்தக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அதனாலதான் என்னது மீன்களினுடைய வடிவம் படகு வடிவத்துல இருக்கு. தலை உடல் வால் அப்படின்னு சொல்லி மூன்று பகுதியெல்லாம் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா. ஏன்டா தலைப்பகுதி இருக்கு, உடல் பகுதி இருக்கு, டெய்ல் பாடி டெய்லு ஹெட்டுன்னு மூன்று டிவிஷனா இதனுடைய பாடியை நம்மளால டிவைட் பண்ண முடியும். சோ பக்கத்துல என்ன இருக்கும், துடுப்புகள் நீந்திரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நடுமைய துடிப்பாலும் இதனப்பாக அந்த துடுப்பாலையும் அது நீந்தும். உடல் எப்படி இருக்கும், செதில் செதிலா மேல இருந்துட்டு இருக்கும் இல்லையா, மேல இருக்கக்கூடியது முக்கள் மாதிரி செதில் இருக்கும். இதயம் வந்து நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஆறுக்கள் வென்ட்ருக்கள் அப்படின்னு ரெண்டு அறைகள் கொண்டதா இதற்கு இதயம் இருக்கும் சரிங்களா. இதனுடைய சுவாசம்னா செவுள்லதான் மேல சுவாசிக்கும், இதுல இருக்கக்கூடிய செவுள்கள் மூலமா அதனுடைய சுவாசமாகப்பட்டது இருக்கு. சோ மீன் சொன்னா குளிர் பிரதேசத்துல குளிர் ரத்த பிராணிகளா இருக்குது. அடுத்தது நீர்வாழ் முதுகெலும்புகள், இதற்கு முதுகெலும்புகள் கண்டிப்பா இருக்கு, தாடைகள் இருக்கு, இது படகு போன்ற வடிவம் கொண்ட ஒரு உடல் அமைப்பு இருக்கு. தலை உடல் வால் என்று மூன்று பகுதிகளா நம்ம இதை பிரிக்கலாம். அடுத்தது இணை துடுப்புகள் இருக்கும். எந்த வகையான அது நகருதுன்னா துடுப்புகளாலும் நடுமைய துடுப்பாலும் ரெண்டு அது ஏன்னா மூமெண்ட்ங்கிறது இடப்பெயர்ச்சிங்கிறது முக்கியம் இல்லையா, அந்த ஹெட்டிங்க்கு வர்றதுதான் இணை துடுப்பாலையும் நடுமைய துடுப்பாலையும் என்ன பண்ணுவோம் ஸ்விம் பண்ணி மூவ் பண்ணிட்டே இருக்கும். உடம்பு ஃபுல்லா செதில்களால் ஆயிருக்கும். இதனுடைய சுவாசம் செவுள்ல நடக்கக்கூடிய ஒரு சுவாசம். இதனுடைய இதயமாகப்பட்டது ஆரிக்கல் வென்ட்ரிக்கல்னு ரெண்டு அறையா பிரிச்சிருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் டிவிஷன்
ஃபுல்லுமே என்னன்னா இதுக்கு எழுதாமல குருத்தெலும்பு மீன்கள் இருக்கு, எலும்பு மீன்கள் இருக்கு. குருத்தெலும்பு மீன் அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்துக்கிற கூடிய எல்லாருக்குமே அதனுடைய டிவிஷன் நேம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது முக்கியமா ரெண்டு டிவிஷன்னா குருத்தெலும்பு இருக்கிறது எலும்பு இருக்கிறதுங்கிறது. எலும்பு சட்டகம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, குருத்தெலும்புன்னா அந்த எலும்பினுடைய அமைப்பை பொறுத்து தான் நார்மலான எலும்பா அல்லது குருத்தெலும்பான்னு சொல்லுவோம். ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறது தான் நம்ம குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு சுறா, ஸ்கேட்ஸ், இதுல வந்து குருத்தெலும்புகள் தான் இருக்கும். எலும்பு மீன்கள்னா எலும்பு வந்து எலும்பு சட்டகமே உள்ள புல்லுமே எலும்பாலான சட்டகம் தான் இருக்கும். எடுத்துக்காட்டு கெண்டை, படவை, இந்த ரெண்டு மீன்லயுமே என்ன இருக்கும், எலும்பு மீன்கள்னா எலும்பு சட்டகத்தை கொண்டு இருக்கக்கூடிய மீன்கள். குருத்தெலும்பு மீன்கள் சொல்லும் போது எலும்பு சட்டகம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா குருத்தெலும்பாலதான் உருவாயிருக்கும். அதுக்கு சுறா, ஸ்கேட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் இருவாழ்விகள். இருவாழ்விகள் அப்படின்னு கேட்டா இருவாழ்வி அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு என்னன்னு தெரியுது, சொல்ல லேண்ட் அண்ட் வாட்டர் ரெண்டுலயுமே வாழக்கூடிய ஒரு வாழினங்கள் தான் இருவாழ்விகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ முத முதல்ல என்ன சொல்றாங்க, தோன்றிய நால்கால் உயிரினமே இந்த இருவாழ்விகள் தான். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல தனித்தனி கால் இருக்கு அப்படின்லாம் பார்த்தோமா, இல்ல. அப்ப இருவாழ்விகள்ல தான் ஃபர்ஸ்ட் என்னது சிறப்பம்சம்னா நாலு கால்கள் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். நீர் மற்றும் நில சூழ்நிலையில் வாழும் தகவமைப்பு இதுக்கு மட்டும்தான் இருக்கு. உடல், தலை, என்ன பண்றது ஃபுல்லுமே வால் அப்படி என்னது உடல் தலைங்கிற ரெண்டு டிவிஷன் நம்ம இதை பிரிச்சுக்கலாம். இது தோல் வந்து எப்படி இருக்கும், செதில்களால் தான் மாறி இருக்கும். சுவாசம் பாத்தீங்கன்னா செவிள்கள் இருக்கும், நுரையீரல், நெக்ஸ்ட் ஸ்கின் மூலமாவும் இருக்கும், தொண்டை வழியாகவும் நடைபெறும். சுவாசம்ங்கிறது இந்த மூன்று வகையாலையும் நடக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே போறோம். ஸ்கின் மூலமா தொண்டை போய் தொண்டையில இருந்து செவிள், நுரையீரல்னு எல்லாம். ஏன்னா எந்தெந்த இடத்துல நீர்ல வாழும் பொழுது நுரையீரல்ல இருக்கும், தண்ணியில இருக்கும் போது செவிள்கள்ல இருக்கும் இல்லையா. நம்ம தண்ணியில இருக்கும் போது ஃபுல்லா தோல்ல இருந்து செவிள்களுக்கு வந்து அது மாதிரி வரும், தரையில இருக்கும்போது தொண்டையிலிருந்து நுரையீரல். அப்ப இந்த நான்கு வகையிலுமே இருக்குன்னு சொன்னா தவளை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு இந்த இரண்டு தகவமைப்புமே இருக்கும். ரெண்டு வகையான அமைப்பு இருக்கிறதுனாலதான் தண்ணியிலயும் வாழ்றோம் நிலத்திலையும் வாழ முடியும். அதுக்குண்டான அமைப்பு தான் அதுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. சோ இதயம்ங்கிறது ரெண்டு ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல்னு மூணு செக்மெண்டா இருக்கு. சோ நம்ம மீனுக்கு பார்க்கும்போது ரெண்டு செக்மெண்ட் இருந்தது, இதுல மூணு செக்மெண்ட், மூன்று தனித்தனித்தனியான அறைகள் இருக்கும். தண்ணியிலதான் என்னது முட்டையிட்டு வளரக்கூடிய ஒரு அடுத்த ஜெனரேஷன் உருவாக்குறது இனப்பெருக்கம் அப்படிங்கிறது. முட்டையில என்ன பண்ணும், தண்ணியில போயிட்டு முட்டையிட்டுடும். அதுதான் தவளையினுடைய வளர்ச்சி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. தலைப்பிரட்டைனா தவளை மாதிரியே இருக்காது, வேற மாதிரியான அமைப்பா, சின்னதா பார்க்கும்போது வேற ஒரு உயிரினம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் வளர்ந்ததும் ஒன் ஆர் டூ டேஸ்ல தவளை மாதிரியே மாறிடும். அதுதான் தலைப்பிரட்டை எனும் லார்வா ஸ்டேஜ், சின்ன வளர்ச்சி இருக்கும். முதிர்ச்சியானதுக்கு அப்புறமா சாதாரணமா இருக்கும். எக்ஸாம்பிள் தவளை, தேரை அப்படிங்கிறது ரெண்டும். ஓகே, சோ இருவாழ்விகள் அப்படின்னு சொன்னா முதன் முதலில் நான்கு கால்களை கொண்ட ஒரு உயிரினமாக தோன்றியது தான் இருவாழ்விகள். எங்க இருக்கும், தண்ணியிலையும் இருக்கும், நீர்லயும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கக்கூடிய புலுமா தகவமைப்பு இருக்கும். உடல், தலை என்று இரண்டு பகுதிகளா இருக்கும். தோல் என்னது, அதுக்கு செதில்லாம் கிடையாது. தவளைக்கு மேல செதில்கள் இருக்கா, இல்ல, அது வேண்டாம், தேவையில்லாத ஒரு அமைப்பு, அது எதற்கும் யூஸ் ஆகாதுங்கிறதுனால அந்த அமைப்பு அதுக்கு இல்ல. சுவாசம் வந்து எப்படி இருக்கும், இந்த நாலு வகையிலுமே செவிள், நுரையீரல், தோல், தொண்டை வழியா, தண்ணியில இருக்கும்போது ஒரு வகையிலையும் நிலத்துல இருக்கும்போது ஒரு வகையாகவும் அதனுடைய சுவாசமானது நடைபெறும். இதயத்துல ரெண்டு ஆரிக்கள் ஒரு வென்ட்ரிக்கல் சொல்லி மூன்று செக்மெண்ட் இருக்கும். இது தண்ணியில முட்டையிடும். வளர்ச்சி வந்து என்னது தலைப்பிரட்டை அப்படிங்கிற லார்வா ஸ்டேஜ்ல இருக்கும். முதிர்ச்சியான வில்லங்கா பார்க்கும்போது தவளை, தேரை, இதுதான் அதற்குண்டான எடுத்துக்காட்டுகள். நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முத்தோலிகள், எகேனோ டெர்மேட்டா அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சோம். கடல்ல வாழறது, மூன்று அடுக்கு உறுப்பு மண்டல கட்டமைப்பு இது இருக்கு, உண்மையான உடற்குழி. என்னது ரெண்டு உயிரியா நம்ம பிரிக்கலாம், என்னன்னு சொன்னா இளம் உயிரில இருபக்க சமச்சீரும், முதிர்ந்தா ஆர சமச்சீர் கொண்ட அமைப்பு இருக்குன்னு பார்த்தோம். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி திரவத்தினாலான வாஸ்குலார், வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் முட்தோலிகள். நீங்க ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போது இதனுடைய என்ன ஸ்பெஷல்ங்கிறது நீங்க ஒரு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா வந்து ஒன் மார்க்ல கேட்கலாம். புக் பாக் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, இன்சைட் ஆஃப் த லெசன் அப்படிங்கும் போது நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஃபுல்லுமே நம்மளால ஃபுல் மார்க் சென்டம் அடிக்கணும் அப்படின்னு யோசிச்சா இதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்லயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ டியூப் பீட் அப்படிங்கிற குழாய்கள் மூலம்தான் என்னது, குழாய் மூலமா நமக்கு இடப்பெயர்ச்சி நடக்கூடியது. இதுக்கு உடல் அமைப்புல என்னென்ன இருக்கும்னா புறச்சட்டகம், வெளிப்புற முட்கள், இடுக்கிகள் ஒவ்வொன்றா இருக்கும். புறச்ச
மேல வந்து ஸ்கின் வந்து கால்சியத்தினாலான ஓடு மாதிரி இருக்கும். வெளிப்புறத்துல முட்கள் இருக்கும், இடுக்கிகள் இருக்கும். அடுத்தது அரைநாணிகள். அரைநாணிகள் கேட்டீங்கன்னா மென்மையான புழு வடிவம், கண்டங்கள் இல்லாதது, இருபக்க அரசமச்சீர் கொண்டது, உடற்குழி இதற்கும் உண்டு. முதுகுநாண் முதுகுநாண் இல்லாத ரெண்டு வகையான விலங்குகளுடைய பண்புகளுமே இதற்கு உண்டு. இதற்கு செவிள்களும் இருக்கு. முதுகுநாண் இதற்கு ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்கிறது கிடையாது. கசையிழைகளால என்ன பண்ணும், உணவுகளை எடுத்துக்கொள்ளும். மேல இருக்கக்கூடிய அந்த இழைகள் மூலமாவே உணவை எடுத்துக்கிட்டு வந்து உயிர் வாழும். வலை தோண்டி வாழக்கூடிய ஒரு உயிரினம். எடுத்துக்காட்டு பலகோ பலனோ கிலாசஸ் அப்படிங்கிறது. முதுகு நான் உள்ளவை அப்படின்னு சொன்னா என்னது, மெயினா இருக்கக்கூடிய தண்டு வடம், நரம்பு வடங்கிறது செவிள்கள் கொண்டது, சரிங்களா. செவில் எப்படி இருக்கும், செவில் பையால இருக்கும், நீண்ட ஸ்டிக் மாதிரி கோல் போன்ற அமைப்பு இருக்கும். உணவு பாதையும் நரம்பு திசுவையும் தனித்தனியா பிரிக்க கூடியதுதான் இந்த தண்டு விடங்கிறது. இதற்கு மூவடுக்கு உண்டு, உடற்குழி இருக்கும். முதுகு முன்முதுகு நாணிகள் முதுகெலும்பு உள்ளவை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வகையா நம்ம பிரிக்கிறோம். முன்முதுகு நாண் உள்ளவைனா வால் முதுகு நாணிகள், தலைமுதுகு நாணிகள் அப்படிங்கிற ரெண்டு டிவிஷன்ஸ். இது வந்து வால் முதுகு நாணிங்கும் போது தனித்தனியா வாழக்கூடிய லார்வா ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும், முதுகு நான் அதுக்கு உருமாறி இருக்கும். முதிர்ந்த உயிரிகள் போது என்ன இருக்கும், சாதாரணமா இல்லாம தரையிலேயே ஒட்டி அப்படியே வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். எடுத்துக்காட்டு அசிடியன்கிறது. தலைமுதுகு நாணிகள்னா மீன் மாதிரியான உடல் அமைப்பு இருக்கும். கடல்ல வாழற ஒரு முதுகு நாணிகளை தான் சொல்லுவோம். இது என்ன இருக்கும், இணையற்ற துடுப்புகள், நிறைய மேல இருக்கக்கூடிய துடுப்புகள்னால இருக்கு. தலை முதல் கால் வரை இதுக்கு என்ன இருக்கும், முதுகு நாணாகப்பட்டது இருக்கும். அடுத்தது முதுகெலும்புகள், வெர்டெப்ரேட்னா ஆறு வகை, ஆறு டிவிஷனா பிரிக்கலாம். வட்ட வாயுடவேனா என்னன்னு பார்த்தோம். அடுத்த டிவிஷன் மீன்கள், லாஸ்டா பார்த்தது எனது ஃபுல்லுமே இருவாழ் உயிரிகள் அப்படிங்கிற டாபிக். ஓகேயா, இப்ப நான் உங்களுக்கு பிக்சர் ஷேர் பண்றேன், அந்த பிக்சர்ஸ் ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா புக்கை நீ ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க, போய் படிச்சு பாத்தீங்கனாலே உங்களுக்கு என்ன நடத்தணுங்கிறது புரியும், கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கும். ஒரு தடவை ரெண்டு தடவை படிக்கும் போது நம்ம அடுத்ததா கொஸ்டின் படிக்கிறது லாஸ்டா வச்சுக்கலாம். ஜஸ்ட் லெசனா வாசிங்க, வாசிக்கும் போது என்ன நடத்தினோங்கிற கான்செப்ட் மனசுல புரியும். ஓகேயா, மேல வந்து அந்த என்ன சொன்னோம், கால்சியம் நாளான ஓடு ரொம்ப ஸ்டார்டா இருக்கக்கூடியது இல்லையா, எப்படி இருக்கு அமைப்பு ஃபுல்லுமே அந்த நிறைய சின்ன 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 செதில்களாக ஆக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இதை நீங்க பாத்திருக்கீங்களா, கண்டிப்பா உங்க பயாலஜி லேப்ல எல்லாம் இருக்கும், நீங்க போய் பாருங்க. நேச்சுரலா நம்மளால சாதாரண நம்ம பீச்சுக்கு எல்லாம் போனா பார்க்க முடியாது, பட் தண்ணியில கண்டிப்பா லேப்ல வச்சிருப்பாங்க, பாருங்க. இது நெக்ஸ்ட் இந்த புழுவை பார்க்கும் போதே தெரியுதுங்களா, என்ன புழுக்கள், இதுதான் ஃபுல்லுமே சின்னதா இருக்கக்கூடிய என்ன டிவிஷன் பார்த்தோம் நம்ம திக்கு நாணிகள்ல வரும்போது, அதுதான் இந்த பிக்சர்ஸ் ஃபுல்லுமே. பலனோ கிலாசஸ் அப்படின்ற புழு பார்த்தோம் இல்லையா, அரை நாணிகளுக்கு உண்டான உதாரணம் தான் இது. இதனுடைய ஷேப்பு இப்படிதான் இருக்கும், சின்னதா ஃபுல்லுமே வளைந்து உடல் நெழுந்துதான் இருக்கும். அசிடியன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் அதனுடைய வால் போன்ற அமைப்பு நம்ம ஃபுல்லும் பார்த்தோம்ல, ஃபுல்லுமே என்ன மாதிரியான இருக்கு பிக்சர்ஸ் பார்க்கும்போது. முதுகு நான் இருக்கும், ஃபுல்லுமே என்ன லார்வா மாதிரி புழு அப்படிங்கிற மாதிரி வால் பகுதியில தான் அதுக்கு இருக்கும். இயல்பான அமைப்பு இல்லாம தரையோட தரையா அப்படியே ஒட்டி வாழும் அப்படின்னு பார்த்தோம். அதனாலதான் இது தரையிலேயே அப்படியே படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இது இருக்கு. என்னுடைய பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதா, லாம்ப்ரே வட்ட வடிவமான வாய் இல்லையா, வாய் அந்த பிக்சர் பார்க்கும்போது நம்ம தெரியுது அதனுடைய வாய்ப்பகுதி எப்படி இருக்கு, ஃபுல்லுமே ரவுண்டா ஓப்பனாவே இருக்கு, தாடைகள் இல்லாத ஒரு அமைப்பா இருக்கு இல்லையா, அதுதான் இதனுடைய நம்ம ஸ்பெஷல்னு பார்த்தோம்ல. சோ இதுதான் லாம்ப்ரே அப்படிங்கிற அந்த உயிரினத்துடைய பிக்சர்ஸ்.
Okay, students, lesson revise pannunga nga for 2 minutes. Chinna or story. Romba or ninga ellarume generala paathirupeengalaya ellame TV la na ella kadaigalume sollakudiyadhu karuthugal sollakudiyavanga appdinla varuvaangalaya adhula vandu namba already sonna illa oruthrudaiya nagaichuvai appdin sonna avrudaiya nagaichuviye namakku karuthugala oru chinna chinna kadaiya dhaan solluvar avaru avrudaiya concept la irundhu onnu namba ennikume yaar parent ah madikkanum ammava madikkanum appingiradhukkaga dhaan ennadhu indha oru kadaiyagapattadhu oru amma vandu irukanga oru oorla romba nalla saukkiyama irukanga endha koraiyume kedaiyadhu அவங்களே போயிட்டு ஒரு முனிவர்கிட்ட கேக்குறாங்க, ஐயா நான் ரொம்ப என்கிட்ட எல்லா வசதிகளுமே இருக்குங்க ஐயா, ஆனா எனக்கு மனசுல ஒரு சின்ன நிம்மதி இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு கேக்கும்போது அதுதான் ஏன் உங்ககிட்ட நான் வந்து கேக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் திருப்பி சொல்றாங்க அந்த லேடி. சரி ஓகே, இவர் விட்ட இவர் வந்து ஒரு என்னது ஒரு பொசிஷன்ல இருக்காரு, அதனால அவருடைய பொசிஷனை லூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு அவங்க என்ன பண்றாரு, அவங்க கிட்டயே அவங்களுடைய கதையை கேட்டுண்டே அவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிபிகல்ட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுனால அம்மா அவங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்றாங்க. ஐயா நான் வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து ரிட்டையர் ஆனவரு, பென்ஷன் வருது, காசு பணத்துக்கு குறைச்சல் இல்ல, பெரிய வீடு நெல்லப்பழம் எல்லாமே இருக்கு, எல்லா எனக்கு ரொம்ப பெரிய வியாதிகள்னா உள்ள ஆரோக்கியமா இருக்கும், எனக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, பெரிய லெவல்ல இருக்காங்க, எல்லாருமே ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க, ஐஏஎஸ் அந்த மாதிரி லெவல்ல இருக்காங்க, ரொம்ப பணம் காசு எல்லாம் குறைச்சலே இல்லை, எல்லாரும் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நானும் என் கணவரும் மட்டும்தான் இங்க இருந்துட்டு இருக்கோம், ஆனா வாழ்க்கையில ஒரு சின்ன நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. அவங்க மீண்டும் அவரை பத்தி கேட்கும் போது அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்புறம்தான் இவர் அதுல ஐடென்டிஃபை பண்றாரு என்ன மெயினான கான்செப்ட் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய அடுத்த ஜெனரேஷன் ஆனவங்க என்ன பண்றாங்க, குழந்தைங்க வந்து அவங்களுடைய டியூட்டியை மட்டுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. மெயினா அம்மா பணம் அனுப்பியிருக்கேம்மா வாங்கிக்கோமா என்னம்மா வருஷத்துல ஒரு தடவை அப்படி பாக்குறது, அப்படி வந்துட்டு நல்லா இருக்கீங்களா அசௌக்கியமா என்ன இது அப்படின்னு கவனிச்சுட்டு போயிடுறாங்க. அதுதான் அவங்களுடைய மனக்குறை வாழ்க்கையில. ஏன்னா அவங்களுடைய குழந்தைகள் அடிக்கடி வந்து அவங்கள பார்த்து ரொம்ப அனுசரணையா பேசணும் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல கிட்டத்தட்ட 70-80% எல்லாருமே இருக்காங்க. இது சின்ன வயசுல இருந்தே நீங்க இந்த குவாலிட்டியை கொண்டு வந்துக்குங்க பிளீஸ். உங்க பேரண்ட் கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, எந்த எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்டையும் போயிட்டு எப்படி இருக்கீங்க என்ன ஏது அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்படி இன்னிலிருந்தே நீ இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சுட்டு அவங்க கிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு லெவலுக்கு போனாலும் அந்த பழக்கம் மாறாது இல்லையா. சின்ன வயசு தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க இல்லையா. சோ பிகினர்ஸ் நீங்க எல்லாருமே எல்லா குழந்தைங்களுமே பேரண்ட் கிட்ட ஒரு 10 நிமிஷம் ஷேர் பண்ணுங்க எல்லா விஷயத்தையுமே. அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருந்தது, என்ன பண்ணீங்க, என்ன ஏது, உங்களுக்கு ஹோம் ஒர்க் அதிகம், படிப்பு அதிகம், மார்க் முக்கியம், விளையாட்டு முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், எல்லாமே முக்கியம். அதையும் தாண்டி மெயினா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுத்துறது பேரண்டா தான் இருக்கணும். சோ அவங்களுடைய ஆசீர்வாதமும் சந்தோஷமும் இருந்ததுன்னு சொன்னா நீங்க பெரிய லெவலுக்கு போவீங்க. நீங்க அவங்களை கவனிக்காட்டியும் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கும், இருந்தாலும் மனசு ரொம்ப அந்த மாதிரி சந்தோஷமா குளிர்ச்சியா அவங்கள வச்சுட்டோம்னு சொன்னா அதுதான் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து சரிங்களா. சோ அவங்களதான் அவங்கதான் தாதா பிதா குரு தெய்வம், இதுதான் அவங்களுக்கு வந்து ஆர்டர் இல்லையா. பிளீஸ் பெத்தவங்களை மதிங்க, சொல்ற வார்த்தையை கேளுங்க, அவங்க சொல்றதுக்கு சரின்னு சொல்லுங்க. இதே போல அவங்க கிட்ட என்னைக்குமே அனுசரணையா பேசி சந்தோஷமா அம்மாவை இன்னைக்கு சந்தோஷப்படுத்தணும், அப்பாட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசணும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த பழக்கம் அது வந்து கடைசி வரைக்கும் இருந்ததுன்னு சொன்னா எங்க போனாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி போன் பண்ணி பேசுறது, அடிக்கடி நேர்ல வந்து பேசுறதுங்கும் போது பெத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரியான ஒரு நேச்சர் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடும். ஓகேயா, பிளீஸ் டோன்ட் ஃபர்கெட் திஸ் குவாலிட்டி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.